ஏங்க, உங்களுக்கு கோபம் ஏன் மேலதானே? என் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? தயவு செஞ்சு என் கூட வாங்க பிரியா. எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி உங்களால எப்படி பேச முடியுதோ தெரியல. எனக்குதான் நெருப்ப விழுங்கின மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ள இன்னும் கனலா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வலியையும் வேதனையும் வார்த்தையால சொல்ல முடியாது. பிரியா, நான் உங்ககிட்ட தப்பா பேசினதுக்காக எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா நீங்க இன்னும் அதே மனசுல வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. சத்தியமா எனக்கு இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம். பேசினது வரைக்கும் போதும், கேட்டது வரைக்கும் போதும். பிரியான் ஒருத்தி சத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்க பேக் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க. ஏன் பிரியா அப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னைக்கு என் கூட வாழ்றது நரக வேதனையா இருக்குன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே இந்த பிரியா செத்துட்டான். இப்ப உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கிறது வெறும் உடம்புதான். உயிரற்ற உணர்வற்ற ஒரு ஜடமாதான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இனிமே என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடுங்க. உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்கிருந்து போயிடுங்க. இப்படி ஒருத்தைய சந்திச்சோங்கிறதையே மறந்துருங்க. போங்க. பிரியா, ப்ளீஸ் பிரியா, தயவு செஞ்சு போயிடுங்க. என்ன பிரியா, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. போங்கன்னு சொல்றேன்ல பிரியா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பிரியா.